பைத்தியக்கார எச்சக்கல்ல நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததை ஒளறி வச்சிருக்கு. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சி வெளியே சொல்ற மாதிரி தனக்கு சரின்னு பட்டது உனக்கு சரின்னு படணும்னு அவர் சொல்லல. உனக்கு அது சரின்னு பட்டுதுன்னா உன் புத்திக்கு அது எட்டுச்சுனாக்கா ஏத்துக்கும். ஆனா இந்த எச் ராஜா மாதிரியான முட்டாள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தியை பயன்படுத்துறதுனா பிடிக்காது. இவனுக்கு புத்தியும் பயன்படுத்த மாட்டானுங்க. நீங்க புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சு மக்களை வந்துட்டு காலில் விளை வைக்கிறீங்களே, அவங்களாம் ரொம்ப யோக்கியமா இருக்காங்களா மிஸ்டர் எச்ஐ ராஜா அவர்களே? உங்களுடைய சனாதன தர்மத்தின் படி கோத்திரம் தாய் வழி கோத்திரத்தை எடுத்துக்கீங்களா, தகப்பன் வழி கோத்திரத்தை எடுத்துக்கீங்களா? தாய் மச்சகந்தின்னு சொன்னீங்க, அப்பா யாரு? வியாசரோட அப்பா. பராசரர் மச்சகந்தியை எந்த முறையில திருமணம் செய்து கொண்டார்? மச்சகந்தைக்கும் பராசரருக்கும் நடந்த திருமண முறை எது அப்படின்றத எச் ராஜாவால சொல்ல முடியுமா? கடவுள்களான மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணுவும் இவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கிட்டாலும் அந்த வசிஷ்டர் வந்துட்டு இவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்க மாட்டாரு. இப்ப எந்த பரதனை காட்டி இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பாரதன் பேர் மாத்திரம் சொல்றாங்களோ அந்த பரதன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் வீரனா இருந்தாலும் பார்ப்பனன் காலில் விழுந்தாதான் சனாதனத்துல உயர்ந்த பதவியான உச்ச பதவி கிடைக்கும். உன் கட்சியில மட்டும் இல்ல, எங்களுடைய இந்து மதத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிற உன் சனாதனத்திலே ஏகப்பட்ட ஆபாச குப்பைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளற ஊற்றாத சனாதனத்தை கிளற ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குப்பைகள் வெளியே வரும், அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. வணக்கம் தோழர்களே. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவரோடு கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபா அவர்களும் வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் வந்துட்டு 11ஆம் தேதி போராட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு காமெடி கூத்தை வந்து நடத்தினாங்க. அந்த காமெடி கூத்தில் திருச்சியில வந்துட்டு ஹெச் ராஜா அப்படின்ற ஒரு அது என்ன ஜந்துன்னா சொல்ல முடியாது, அது அப்படி ஒரு பைத்தியக்கார எச்சக்கல்ல நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததை ஒளறி வச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெரியாரை பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு புத்தகத்தை வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. சாமி சிதம்பரனார் எழுதுனா தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற பெரியாருடைய இளமை காலத்தில் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து பெரியாரே மறக்கல. அது அந்த புத்தகத்தை வந்து வெளியேறதுக்கு முன்னாடி சாமி சிதம்பரனார் ஐயா வந்துட்டு பெரியாருக்கிட்டே வந்து கொடுத்து அதையெல்லாம் வந்துட்டு எழுதலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அது எழுதினாரு. இதெல்லாம் பெரியாரோட ஒப்புதல் தான் எழுதப்பட்டிருக்காருன்னு சொல்லும்போது இந்த எச் ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டே வந்துட்டு பெரியார் அவர்கள் பாருங்கள் சின்ன வயசில் தாசி வீட்டுக்கு போனார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை வந்து பெரியாரே வந்துட்டு மறுக்கலையே, ஆமாம் நான் சின்ன வயசில் மைனர் வாழ்க்கை தான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு பெரியாரே சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இவர் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சி வெளியே சொல்கிற மாதிரி அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பெரியார் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் படத்துலேயே வந்துட்டு அது சம்மந்தமான வசனங்களுக்கும் காட்சிகளும் இருக்கும்போது நீ என்ன அதை புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் நமக்கு வந்து புரியல. இங்கே நாங்கள் யாரும் வந்துட்டு பெரியாரை வந்துட்டு ஒரு புனிதர் அப்படின்னு காட்டியோ அவர் வந்துட்டு ஒரு யோகியமானவர் அப்படின்னு சொல்லி காட்டியோ வந்துட்டு பெரியாருடைய கொள்கையை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாகவே வாழ்ந்தார். யதார்த்தமாக தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை பேசினார். தனக்கு சரின்னு பட்டது உனக்கு சரின்னு படணும்னு அவர் சொல்லலை. உனக்கு அது சரின்னு பட்டுதுன்னா உன் புத்திக்கு அது எட்டுச்சுனாக்கா ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன் புத்திக்கு எது சரியா இருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்கோன்னு சொல்லி தான் பெரியார் வந்து சொல்றாரு. ஆனா இந்த எச் ராஜா மாதிரியான முட்டாள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை பயன்படுத்துறதுனா பிடிக்காது. இவனுக்கு புத்தியும் பயன்படுத்த மாட்டானுங்க. யார் என்ன எதை எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்பிக்கணும். புத்தி வந்துட்டு பயன்படுத்தினாதானே வந்துட்டு யோசிக்க தோணும், சிந்திக்க தோணும். அந்த சிந்தனை அறிவெல்லாம் இந்த எச் ராஜா மாதிரியான ஜந்துக்களுக்கு வந்து இருக்காது இல்லைங்களா? நீங்க புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சு மக்களை வந்துட்டு காலில் விளை வைக்கிறீங்களே, அவங்களாம் ரொம்ப யோக்கியமா இருக்காங்களா மிஸ்டர் எச் ராஜா அவர்களே? பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த கேள்வி. ஒரு நடிகைக்காக தன் கையில இருக்க தண்டத்தை தூக்கி போட்டுட்டு காஞ்சி மடத்தை விட்டு வெளியே போன அந்த யோகிய உத்தமன் யாருன்னு உங்களால சொல்ல முடியுங்களா? அப்புறமேட்டு தலக்காவேரி பக்கத்துல இருந்துட்டு அவரை வந்து மீட்டு கூட்டிட்டு வந்தப்ப அவங்க கையில இருக்க தண்டை எங்க போயிடுச்சு கேட்டப்ப அதை எனக்குள்ள கிரகிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கப்சாலாம் விட்டார். அதான் வந்துட்டு ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா தண்டத்தை கீழே வைக்கக்கூடாதும்பாங்க. அந்த ஆனால் ஒரு நடிகைக்காக தண்டத்தை கீழே போட்டு ஓடி போன அந்த உத்தமன் யாருன்றது உங்களுக்கு தெரியுங்களா? இது இந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியுனாக்கா இந்த நித்யானந்தா வந்துட்டு மதுரை ஆதீனத்தை கைப்பற்றும் போது மதுரை ஆதீனத்துக்கும் மற்ற மடங்களுக்கும் சில தகராறுகள் போயிட்டு இருந்தது. அப்போ மதுரை ஆதீனம் இந்த விஷயத்த வந்துட்டு
திரும்பவும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த விடமா பிரஸ்ல போட்டு உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள்லாம் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு இல்லைங்க. அந்த புனிதர் வந்துட்டு ரொம்ப யோக்கியமானு முதல்ல சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு இறந்தவர்களை பத்தி பேசக்கூடாது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சில விஷயங்களை பேசும்போது சில இறந்தவர்களை பத்தியும் உங்க தலைவர்கள் சில யோக்கியமான உத்தம சிகாமணிகள் கட்ட பிரம்மச்சரிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர்த்த கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா, அதுல ஒருத்தர் தான் இவர். நம்முடைய முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், இவரை பத்தின ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்குது. வாஜ்பாயி தி அசட் ஆஃப் ஹிந்து ரைட் 1924 to 1977 அப்படின்ற ஒரு புத்தகம். வாஜ்பாயுடைய பயோகிராபியை சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை எழுதுனவர் வந்துட்டு அபிஷேக் சௌத்ரி அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் சொல்றாரு, அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரம்மச்சாரின்னு கூறப்பட்டாலும் டெல்லி கல்லூரி ஒன்றில் வார்டனாக பணிபுரிந்த ஒருவரின் மனைவிக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கு தவறான உறவு இருந்ததாகவும் அந்த உறவின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நமிதா அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வாஜ்பாய் அவர்களுடைய முகசாயல்ல இருந்ததாகவும் அபிஷேக் சௌத்ரி அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. இதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஜூன் மாதம் இந்த புத்தகம் வந்திருக்குது, இதை பற்றி நீங்கள் யாருமே வாயை திறக்கலையே. இனி வந்துட்டு ஒரே ஒரு சாமி சிதம்பரனார் புத்தகத்தை வச்சுட்டு இப்படி இது பண்ணினாக்கா இங்கே ஒரு புத்தகம் வந்து நிற்கிது, இந்த புத்தகத்துக்கு நீ என்ன பதில் சொல்ற? சரி, அவர் புத்தகம் எழுதுனதோட நிற்கலை. தி வயர் யூடியூப் சேனலில் கரண் தப்பார் வந்துட்டு அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது அதுக்கான அவர் எழுதுனதுக்கான ஆதாரங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்டர்வியூட லிங்க்கையும் வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. சரி, நீயே வந்துட்டு ஒரு பெரிய உத்தம மாதிரி பேசுற இல்லையா, உனக்கும் சரி இல்லைனாக்கா உன் கட்சியில இருக்க யாராவது ஒரு 10 பேர்த்த அனுப்பு. சமீபத்தில் கூட வந்துட்டு இந்த டெய்ஸி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு நபர், இந்த கேசவ விநாயகன் ஒரு நபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை ஒரு முன்னாடி ஆடையை அவுத்து போட்டு நின்னா கூட வந்துட்டு நானாவது கொஞ்சம் நாகரிகமாக சொல்ல அவங்க கொச்சையான வார்த்தையில் சொன்னாங்க, அப்படி நின்னா கூட வந்துட்டு அவர் வந்துட்டு ஒன்றுமே செய்ய மாட்டார்னு சொல்லக்கூடிய அந்த நல்லவர். இவங்க எல்லாத்துக்கும் உண்மை கண்டறியும் சோதனை வைப்போம். இவங்க எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் பர்சனல் வாழ்க்கையில ரொம்ப யோகியமானவனா ஒருத்தனையாவது காட்டிட்டு பார்ப்போம். உன் கட்சியில இருக்க எவனாவது ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றான்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சதுனாக்க இந்த மாதிரி ஒரு உண்மை கண்டறி சோதனைக்கு வர வைக்க ரெடியா நீயே, ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். உனக்கு உண்மையால நம்பிக்கை இருந்தா நீ கூட வா. உனக்கு நம்பிக்கை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அந்த நம்பிக்கையெல்லாம் உனக்கு இருக்காது, அது உனக்கும் தெரியும். அதனாலதான் அடுத்தவுடைய பர்சனல் லைஃப்பை மட்டுமே நீ பேசிட்டு இருக்க. சரி, அதை விட சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின பேச்சு 80% இந்துக்களை இடப்படுகொலை செய்ய போறதா சொல்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க திரிச்சு, அதாவது அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அந்த நூல் பிடிச்சுக்கிட்டு அழகா கதை கட்டுவீங்க இல்லைங்களா, மிக அழகா கதை கட்டி அதை மக்கள்கிட்ட வந்துட்டு எடுத்துட்டு போறீங்க. உங்க பருப்பு வந்துட்டு வட இந்தியாவில தான் இதாகும், ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த எடுபடாது அப்படின்றதுனால நீ தொடர்ந்து அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிற. அதை சொன்னது மட்டும் இல்லாம நீ என்ன சொன்ன, ஆனா நீ என்ன சொன்ன, திராவிட இயக்கங்களை அழைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்களே, இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? திராவிட இயக்கத்துல இருக்கிறவங்களை கொள்றதுக்காக உங்களுக்கு பின்னாடி இருக்க சச்சுத்திரர்களை வந்து தூண்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி இதை நாங்க எடுத்துக்கலாமா? ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை வந்துட்டு வேற மாதிரி கற்பிக்க முடியும்னா உங்களை மாதிரி எல்லாத்தாலையும் கற்பிக்க முடியும், ஆனால் நீங்கள் தான் புத்திசாலின்ற மாதிரி இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி திருப்பு வேலைகளை வந்து நிறுத்திக்கிங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வியாசர் வேதத்தை தொகுத்த வியாசர் யாரு? செம்படவ பெண்ணான மச்சகந்திக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறீங்களே. உங்களுடைய சனாதன தர்மத்தின் படி கோத்திரம் தாய் வழி கோத்திரத்தை எடுத்துக்கீங்களா, தகப்பன் வழி கோத்திரத்தை எடுத்துக்குவீங்களா? தாய் மச்சகந்தின்னு சொன்னீங்க, அப்பா யாரு? வியாசரோட அப்பா. வியாசருடைய அப்பா பராசரன் யாரு? சக்தி மகரிஷியுடைய பையன். அந்த சக்தி மகரிஷி யாரு? வசிஷ்டருடைய மகன். அதாவது வசிஷ்டருடைய பேரன் தான் பராசரர். அந்த பராசரர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மச்சகந்திக்கு, மச்சகந்தி கதைக்கும் வரேன். அது மச்சகந்தியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி மீனவ குல பெண் இல்ல, மீனவ குல தலைவனால வளர்க்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுடைய சாஸ்திரம் சொல்லுது. அழகா உங்களுக்கு தகுந்த மாதிரி திரிக்கிறீங்களே. அந்த கதை இந்த கதையோட ரொம்ப அசிங்கமா இருக்குது, அதை வெளியில சொல்ல முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய சனாதனத்தை சேர்ந்த தினமலர் தான் இதையும் சொல்லுது. மச்சகந்தியுடைய கதையை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மச்சகந்தி வந்து பாத்தீங்கன்னாக்க சத்தியவதி, அதாவது வந்துட்டு மகாபாரதத்துல வர சத்தியவதி கேரக்டர் தான் இந்த மச்சகந்தி. இந்த மச்சகந்தியுடைய உண்மையான அப்பா உபரிசரன் அப்படின்ற
ஒரு அரசன், அதாவது வந்து இவர் சொல்றாரு இல்லையா, மச்சகந்தி வந்து மீனவ பெண், மீனவ பெண் இல்ல, இவங்களுடைய வேதம் சொல்லுது அந்த மச்சகந்தி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சத்திரிய குலத்தை சேர்ந்த பெண். இந்த உபரிசரன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாராம, போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக உக்காந்துருக்க, ரிலாக்ஸ் ஆகும்போது அவருடைய மனைவியுடைய ஞாபகம் வந்ததுனால அவருடைய உயிரணுக்கள் வந்துட்டு, இந்த மாதிரி ஆபாசங்களும் அதுல இருக்கு, அதான் சொல்றேன், அவருடைய உயிரணுக்கள் வெளியேறதாவும் உயிரணுக்கள் வெளியே போ வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இலையில பார்சல் கட்டி ஒரு கிளி கிட்ட வந்துட்டு கொடுத்து அனுப்புறாராமா. அந்த கிளிவி வந்துட்டு அந்த பார்சலை வந்துட்டு அவருடைய மனைவியிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப வேகமா பறந்து போகுது. அப்படி பறந்து போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு டிராப் வந்துட்டு கடல்ல விழுந்துருதாமா. அந்த கடல்ல இருந்த ஒரு மீன் வந்துட்டு அந்த உயிரணுவோட ஒரு துளியை வந்துட்டு உட்கொண்டதுனால அந்த மீன் வந்துட்டு கரு விடுதாமா. இவங்களுடைய கதைகள் பாருங்க, எவ்வளோ எவ்வளோ அசிங்க அசிங்கமா ஆபாசமா இப்படி ஒரு கதையை வந்துட்டு இது பண்ணிட்டு அது நம்மளுடைய கடவுளுக்கு மேல வந்துட்டு திணிச்சு நாம கும்புற கடவுள்களையும் இழிவுபடுத்துறாங்க. அந்த மீன் உயிரணுவை விளங்குனதுக்கு அப்படின்னா கரு விடுது. அந்த கருவுற்ற கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னாக்கா அந்த மீன் வந்துட்டு மீனவர்களோட வலையில மாட்டிக்குது. மீனவர்கள் வந்துட்டு அந்த மீனை பிடிக்கிச்சு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த அதனுடைய வயிற்று வந்துட்டு இரண்டு குழந்தைகள் வந்துட்டு வெளியே வராங்க. உடனே அந்த குழந்தைகளை வந்துட்டு அந்த உபரிசரன் மன்னன்ட்டு எடுத்துட்டு போறாங்க. உபரிசரன் என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்ததுல ஆண் குழந்தையை எடுத்துக்கிட்டு பெண் குழந்தையை வந்துட்டு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். அந்த பெண் குழந்தைய அந்த மீனவ தலைவன் வளர்க்குறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எச் ராஜா சொன்னாரே மீனவ குலத்தில் பிறந்த பெண்ணுன்ட்டு, அது மீனவ குலத்து பெண்ணா இல்ல சத்திரிய குலத்து பெண்ணான்றது குழப்பத்துலதான் வரும். அப்புறமேட்டு வந்துட்டு இப்ப இந்த வியாசரோட கதைக்கு இதுல இருந்து ஜம்ப் ஆகி வந்தோம்னாக்கா, சத்தியவதி அப்படின்ற இந்த மச்சகந்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா யமுனை நதிக்கரையில ஒரு கரையில வந்துட்டு இன்னொரு கரைக்கு வந்துட்டு ஆட்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுல வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பராசரர் மச்சகந்தியோட படகுகளை ஏறுறாரு. அப்படி படகுகளை ஏறும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து மச்சகந்தி கிட்ட வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மச்சகந்தி வந்து முதல்ல மறுக்க அவரு வந்துட்டு ஆசை வார்த்தைகள் கூறி அவரை வந்துட்டு கருவுரை வைத்து இது பண்ணா திரும்ப அவங்களுக்கு கன்னித்தன்மை வந்ததா சொல்றாங்க. பராசரருக்கும் மச்சகந்திக்கும் யமுனை நதிக்கரையில வந்துட்டு ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்குள்ள போற நடுவுல வந்துட்டு பிறந்த குழந்தை அப்படின்ற மாதிரி உங்க கதையை வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய கேள்வி, பராசரர் மச்சகந்தியை எந்த முறையில திருமணம் செய்து கொண்டார்? அதாவது இவங்களுடைய வேதமே பாத்தீங்கன்னாக்க எட்டு விதமான திருமண முறைகளை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. பிரம்ம விவாகம், தெய்வ விவாகம், அர்ஷ விவாகம், பிரஜாபதி விவாகம், கந்தர்வ விவாகம், ராட்சச விவாகம், அசுர விவாகம், பைசாச விவாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு விதமான விவாக முறை இருக்குது. இதுல மச்சகந்தைக்கும் பராசரருக்கும் நடந்த திருமண முறை எது அப்படின்றத எச் ராஜாவால சொல்ல முடியுமா? நானும் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட, இந்த சனாதனத்துல நம்பிக்கை இருக்க நபர்கள்ட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன், இந்த பராசரன் சத்தியவதியை எந்த முறையில, அதாவது இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய எட்டு திருமண முறைகள்ல எந்த முறையில பராசரன் சத்தியவதியை வந்து திருமணம் செய்து கொண்டான்னு சொல்லிட்டு கேட்கிறேன். யாரும் அதுக்கு பதில் சொல்லல. எச் ராஜா அவர்களே, உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்க, பராசரன் சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டது உங்களுடைய வேதம் சொல்லுகின்ற இந்த எட்டு முறைகள்ல எந்த முறையில திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றத நீங்க சொல்ல தயாரா? இப்படி ஒரு ஆபாசமான கதைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து சொல்றீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இந்த வியாதவியாசர் இந்த மகாபாரதத்தை இது பண்ணான்னு சொன்னாங்க. அந்த மகாபாரத கதைகள்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஆபாசங்கள் இருக்குது. இதை தொடர்ந்து இவங்க பேசும்போது மற்ற சில விஷயங்களையும் வந்துட்டு தொடர்ந்து சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய ஆதரவாளர்களான தினமலர் .com வெப்சைட்ல temple.dinamalar.com வியாசர பத்திரம் கதைகளை போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுல இருக்க இவ்வளவு கேவலமான கதைகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு பேசாதீங்க மிஸ்டர் எச் ராஜா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்றீங்க, அதாவது வந்துட்டு சனாதனத்துல வந்துட்டு வர்ண பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே ஒரு உதாரணம், விஸ்வாமித்ரர். அந்த விஸ்வாமித்ரர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம ரிஷியை ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. நீங்க சாதாரணமா விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷியை ஏத்துக்கிட்டீங்க. உங்களுடைய முன்னோர்கள் விஸ்வரதனா இருந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு பிரம்ம ரிஷி, நீங்க சொன்ன அந்த பிரம்ம ரிஷிகளாலே உருவாக்க முடியாத காயத்ரி மந்திரத்தை உருவாக்கிய விஸ்வாமித்ரரை பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டு அந்த காயத்ரி தேவியும் அழைச்சாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள்களான மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணுவும் இவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கிட்டாலும் அந்த வசிஷ்டர் வந்துட்டு இவர் பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்க மாட்டாரு. அந்த பிரம்ம ரிஷியில இருக்க யாருமே வந்துட்டு இவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்க தயாரா இல்ல. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வசிஷ்டர் ஏத்துக்கவே இல்லை. கடைசியில அது என்னாச்சு, அதுல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு கதை, சகுந்தலை துஷ்யந்தர் கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாமித்தரோட மகள் தான் சகுந்தலை. அந்த சகுந்தலை வந்து பாத்தீங்கன்னாக்கா துஷ்யந்தனால கந்தர்வ மனம் செய்யப்பட்டு வஞ்சிக்க ஏமாற்றப்படுறாங்க.
துஷ்யந்தனும் வந்துட்டு இவங்களை மறந்துடுவானாமா துர்வாசருடைய சாபத்தில். இதெல்லாம் அவங்களுடைய கதைகள். துஷ்யந்தனால வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட சகுந்தலை வந்துட்டு ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அவனுடைய பேரு சர்வதமனா. என் சகுந்தலை வந்து மேனகாவுக்கும் விஸ்வாமித்திரக்கும் பிறந்த மகள். தன்னுடைய மகள் வந்துட்டு துஷ்யந்தனால இப்படி ஏமாற்றப்பட்டிருக்காளுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்ட விஸ்வாமித்திர போய் துஷ்யந்தன்ட்ட கெஞ்சுறாரு. அப்பயும் வந்துட்டு இதாகல. அந்த அவையில இருந்த வசிஷ்டர் துர்வாசர் எல்லாருமே உண்மைகள் தெரிந்து வாய துறக்காம கள்ளமவனம் காக்குறாங்க. இந்த விஸ்வாமித்திர எவ்வளவோ வந்துட்டு சகுந்தலை தான் வந்துட்டு அவனுடைய மனைவின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதை எவ்வளவு பாடுபடுறாரோ இவனுக்கு வாயவே துறக்கல. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க வேற வழியே இல்லாம துஷ்யந்தன் காலையும் விஸ்வாமித்திர காலையும் துர்வாசர் காலையும் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு துஷ்யந்தன் வந்துட்டு சர்வத்தம்மனையும் சகுந்தலையும் ஏத்துக்கிறாங்க. சர்வத்தம்மனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலதான் அவனுக்கு வந்து பரதன் அப்படின்ற ஏற்றுக்கொள்ள. இப்ப பாரத்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப எந்த பரதனை காட்டி இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பாரத்ன்னு பேர் மாத்தம்னு சொல்றாங்களோ அந்த பரதன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அப்படின்னு. அப்படின்னா பாரத்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இதுல விஷயம். அது வந்துட்டு இவங்க விஸ்வாமித்திர வந்துட்டு காலில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்துட்டு அந்த பிரம்மரிஷி பட்டத்தை விஸ்வாமித்திரருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அதாவது எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் பார்ப்பனன் காலில் விழுந்தாதான் சனாதனத்தில் உயர்ந்த பதவியான உச்ச பதவி கிடைக்கும் அப்படின்றத சொல்லாமல் காட்டியிருக்கிறாங்க இந்த கதையில். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த எச்சிராஜா வந்துட்டு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை வந்துட்டு மேலோட்டமாக பார்த்தா ஆமா இல்லைன்னு தோணும். நானும் பழந்து பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் தோணாத கோயிலுக்கு போனோமா அவங்க சொல்கிறவங்க கேட்குறோமா இல்லாத. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கும் போது தான் இதுக்குள்ளே இருக்க நுட்பமான இந்த சனாதன அரசியல் வந்துட்டு என்னென்னு புரிய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு விஷயங்கள்லாம் உதாரணமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எச்சராஜா ஊக்கட்சியிலே ஏகப்பட்ட கேவலங்கள் இருக்குது. முதல்ல அதை முடிஞ்சால் சரி பண்ணிட்டு மற்ற விஷயங்களை பேசவா. உன் கட்சியில் மட்டும் இல்லை எங்களுடைய இந்து மதத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கிற உன் சனாதனத்திலேயே ஏகப்பட்ட ஆபாச குப்பைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கிளற ஊற்றாத. அப்போ தேவையில்லாமல் இந்த சனாதனத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படி தெரு தெருன்னு இன்னும் திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்காதீங்க. சனாதனத்தை கிளற ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்க சில ஆபாச குப்பைகள் இப்போ வெளியே வந்தது பார்த்தியா. இந்த மாதிரி ஏகப்பட்ட குப்பைகள் வெளியே வரும், அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. உன் சனாதனத்தில் இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையே காப்பாற்றிட்டு இருக்கணும்னு நினச்சின்னா வாயை மூடிட்டு கம்முன்னு ஒதுங்கி போயிடுங்க. தேவையில்லாமல் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உன் சனாதனத்துக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஆபாச குப்பைகள் அதுவும் நாங்கள் சொல்ல தேவையில்ல. உன் ஆதரவாளனாக இருக்கக்கூடியவனுங்களே கதையை இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறானுங்க. அது அவனுங்க அதுவும் குறிப்பாக அந்த temple.dinamala.com போய் பார்த்தோன்னாக்கா ஏகப்பட்ட குப்பைகள் அப்படியே அந்த ஆபாசங்களை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டு கிளற ஆரம்பிச்சாங்கன்னா உன் சனாதனத்தை நம்பிக்கிட்டு உன் கூட பின்னாடி இருக்கிறான் பத்தியா, தன்னையும் ஒரு சனாதனியாக நம்பிட்டு இருக்க அந்த சத்சுத்திரர்கள் அவனே உன்னை வந்து உதப்பானுங்க. அப்போ அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சாலும் உன்னால் தாங்க முடியாது, தாங்கிக்க மாட்டேன் கம்முன்னு அமைதியாக போயிடு. இல்லை இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்கே இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்தம் தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்கள் காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல நம்ம கையில் இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்போ 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,